ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான இறால் தொக்கு எப்படி செய்யறோம் பார்க்க போகிறோம். இந்த இறால் தொக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இந்த இறால் தொக்குக்கு நான் வந்து 1 கிலோ இறால் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த இறால் இருக்கிற அந்த குடலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வாணலில் 5 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த தொக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் கூட இந்த தொக்கு செய்யலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாயை நல்லா கீறி எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இந்த தொக்குக்கு சிக்கன் மசாலா தூள் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். சிக்கன் மசாலா சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுட்டு இப்போ வந்து 3 தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நல்லா பழுத்து தக்காளி பழமாக பார்த்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி வதங்கிறதுக்காக 1 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விட்டுக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு, நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இறாலை சேர்த்துக்கிறேன். எப்பவுமே பெரிய இறா விட சின்ன இறா தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ எல்லா இறாயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, அந்த இறால் இருக்கிற தண்ணியே நல்லா இந்த தொக்குக்கு போதும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு 1-5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுறேன். தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தோம்னா இந்த தொக்குக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை, ஆனால் இறால் இருந்து நிறைய தண்ணி விடுது பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு 1-3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடுறேன். ரொம்ப நேரம் இறா வெந்தால் அதோடைய டேஸ்ட் நல்லா இருக்காது, அப்படி ஹார்டாக போயிடும். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் லேசாக மேலே பிரிஞ்சு வந்து தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த தொக்கு சாம்பார் சாதம், ரசம் சாதம், இல்லைனா அப்படியே சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கடைசியாக பொரியா நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த சிம்பிளான இறா தொக்கு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த இறா தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.